எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது சுருக்கமாக விரைவு செய்திகளாக காணலாம். இந்திய உணவுக் கழகத்தின் மண்டல மேலாளர் தகவல். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்னும் இந்திய உணவுக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துக் கூறும் நிகழ்ச்சி தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனில் நடைபெற்றது. இதில் இந்திய உணவுக் கழகத்தின் பணிகள் என்ன, பொருட்கள் இவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மண்டல மேலாளர் பப் பல்பீர் சிங், தூத்துக்குடி கிடங்கு மேலாளர் மரியம்மா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். பின்னர் இந்திய உணவுக் கழகத்தின் மண்டல மேலாளர் செய்தியாளர்களுக்கு அளித்த நேர்காணலில் தூத்துக்குடியில் உள்ள இந்திய உணவுக் கழகத்தின் குடோன்களில் வைக்கப்பட்டுள்ள அரிசி மற்றும் கோதுமை ஆகிய பொருட்கள் பாதுகாப்பான முறையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். We are organizing school visits of children to a depot to show them about our depot operations and the latest IT technologies initiative that we have taken at FCI. So they have come here. We have detailed explained them right from procurement stage to movement and then distribution. So whole supply chain we have explained to students. We'll further show them our QC lab also is there. We'll show them how we analyze the things. CITU மற்றும் கட்டுமான தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதிய தொகையை 3000 உயர்த்தி தர வேண்டும், பெண் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் ஓய்வூதிய தொகை வழங்க வேண்டும், தீபாவளி போனஸ் தொகையை 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிவகாசி அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீ விபத்து. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள செங்கமல நாச்சியார்புரம் பகுதியில் ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. சுமார் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது கெமிக்கல் கலவை பணியின் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உணவு இடைவேளை என்பதால் தொழிலாளர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து திருத்தங்கள் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாராட்சியர் அலுவலகம் முன்பு தலித் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சாராட்சியர் அலுவலகம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் தலித் அமைப்புகளின் சார்பில் நீதிமன்றங்களில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை வைக்கக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பியுள்ள பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அம்பேத்கரின் திருவுருவ சிலையை வைக்க வேண்டும், பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆதி அறக்கட்டளை நிறுவனர் ஐயாசாமி திருமாறன் தலைமையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் ஐயாசாமி முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அரசு பேருந்தில் ஏறி அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திடீர் ஆய்வு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பொன்னான்குப்பம், துத்திப்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு சென்று காரில் திரும்பிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தில் ஏறி பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசு சார்பில் உங்களுக்கு இலவச பேருந்து பயணம் செய்வதற்கு அரசு திட்டம் பயனுள்ளதாக உள்ளதா என கேட்டறிந்தார். இந்த திடீர் ஆய்வினால் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இடையே பரபரப்பு நிலவியது. அமைச்சர் சேகர் பாபு திடீர் ஆய்வு. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள், ராமானுஜர் பிறந்த ஸ்தலம், மணிமண்டபம் உள்ளிட்டவைகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு முன்பாக ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி, ஆதிகேசவ பெருமாள், தயார் சன்னதிகளில் அமைச்சர் அன்பரசுடன் இணைந்து சிறப்பு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இதன்பின் புதுப்பிக்கும் பணிகளுக்கான வரைபடங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகம் முழுவதும் பல்வேறு திருக்கோவில்களில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆட்சியில் அதிக அளவில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்த ஆய்வின் போது காஞ்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் வான்மதி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த திருக்கோயிலில் ராமானுஜர் உதயமான இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த திருக்கோயிலும் அந்த திருப்பணியிலே சேர்த்து இந்த திருப்பணிக்குண்டான எஸ்எல்சி கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற மாநில அளவிலான வல்லுநர் குழுவை வைத்து ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. திருப்பணிகள் விரைவாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அவசர கோலத்தில் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் முடிவுறாத பணிகள் எல்லாம் முடிவுற்றதாக கணக்கிலே காட்டி 26/2/2021ஆம் ஆண்டு நூற்றுக்கணக்கான பணிகளை திறந்து வைத்துவிட்டு சென்றது கடந்த ஆட்சி. அதில் ஒன்றுதான் இது நினைவு சின்னமாக திகழ்கின்ற இந்த ராமானுஜனுடைய மணிமண்டபம். பாஜக மகளிர் அணியின் சிறுதானிய உணவு திருவிழா. கன்னியாகுமரி மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பாக சிறுதானிய உணவு திருவிழா நாகர்கோவில் கிழக்கு ரத வீதியில் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பாரம்பரியமிக்க உணவு வகைகள் மற்றும் ஆரோக்கியமான உணவு வகைகள் பள்ளி குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதி ராஜன், மாநில செயலாளர் மீனாதேவ், மாவட்ட பொருளாளர் முத்துராமன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகநாதன், கிழக்கு மண்டல மகளிர் அணி தலைவி அபிராமி மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாலையில் தேங்கிய மழைநீர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் சாலைகளில் நீர் நிரம்பியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலைகளை சீர் செய்யவும் நீர் தேங்கி நிற்காதவாறு சீரமைக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருசக்கர வாகன விபத்து 2 உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் சுஜித், பிரபு இருவரும் கோவை தனியார் ஹோட்டலில் தொழிலாளிகளாக பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் சொந்த ஊருக்கு வந்துவிட்டு மீண்டும் கோவை செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது மதுரை மாவட்டம் ராயபாளையம் 4 வழிச்சாலை அருகே முன்னால் சென்ற லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பிரபு மற்றும் சுஜித் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் தாலுகா காவல்துறையினர் இளைஞர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முன்னால் சென்ற லாரி குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினரிடம் வழக்கறிஞர்கள் வாக்குவாதம். 2019ஆம் ஆண்டு பெங்களூருவில் வீட்டின் பூட்டை உடைத்து 1.5 கிலோ மதிப்பில் தங்க நகைகள் திருடப்பட்டன. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட கர்நாடக காவல்துறையினர் 8 பேரை கைது செய்துள்ளனர். அதில் ஒருவர் சென்னை எர்ணாவூரை சேர்ந்த ராஜேஷ் என்பதும், அவர் கொள்ளையடித்த நகைகளில் தனது பங்கான 80 சவரன் நகைகளை தனது நண்பரான தீனா என்பவரிடம் கொடுத்து திருவொற்றியூரில் உள்ள 2 அடகு கடைகளில் அடகு வைத்ததாக கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த அடகு கடை உரிமையாளர்களான திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து கர்நாடக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தகுந்த ஆதாரம் இல்லாமல் பேசுவதாக கூறி அடகு கடை உரிமையாளர்கள் சார்பில் வந்த வழக்கறிஞர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.